ஒன்றன் பின் ஒன்றாக அதை செய்ய அதை அமல்படுத்துவார். அதனால் தான் அவருக்கு ஆக்ஷனுக்கு என்று பெயர். இந்த மாவட்டத்துடைய பாட்டாளி மக்களுக்கு சொல்லிய நிர்வாகிகள் சரவண அவர்களே, துளசிராம் அவர்களே, அசோகன் அவர்களே, தாமோதர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தோழ மகிழ்ச்சியுடைய தோழர்களே, பெருமக்குரிய நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அனைத்து பகுதிகளுக்கும் தொடர்ந்து 20 கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக அனைத்து பகுதி சென்று இறுதியாக ஆங்காங்கே 6 சட்டமன்றத்தை பார்க்க வேண்டும் இடத்தில் காலையில் திருத்தணி ஆரம்பித்து பிறகு அரக்கோணத்தில் ஆரம்பித்து என்ன உரிமை இருக்கிறதை கேட்கின்ற அவர் கேட்பாரோ அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இப்போ எல்லோரும் சரியாக நீங்கள் யோசித்து உங்கள் வாக்குகளை கொள்ளட்டும். இங்கே ஏ கே மூர்த்தி அவர்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். டாக்டர் ஐயா அவர்களால் அனைத்து அண்ணாமலை நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே 24 கட்சிகள் இங்கே வந்திருக்கிற நம்முடைய நண்பர் தேசிய ஜனநாயக தமிழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத்தினர் ஐயாவுடன் நான் வந்து முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையான சொல்லி அரக்கோணம் பகுதியிலே ஒரு புதிய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவித்த நாளில் இருந்து அரக்கோணம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற 6 சட்டமன்றங்களில் திருத்தணி, அரக்கோணம், சோழிங்கர், ஆட்பாடி, ராணிப்பட்டி, ஆற்காடு இந்த 6 தொகுதியிலும் சுமார் குறைஞ்சி 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு கிராமத்தில் சென்று ஒவ்வொரு நகராட்சி பேராட்சி பார்த்து பொதுமக்களுடைய வாக்குகள் கேட்டு பொதுமக்களுடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனை கேட்டு வந்து அப்போது பொதுமக்கள் கேட்ட முதல் கேள்வி குடிப்பதற்கு சுத்தமாக தண்ணி வரவில்லை என்று கேட்டார்கள். சில கிராமங்கள் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொன்னார்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. இதை நான் முதல் கொடுத்த வாக்குறுதி வெற்றி பெற வைத்தால் வெற்றி பெற வைத்த பிறகு இந்த தொகுதி மக்களுடைய குடித்தண்ணீர் சுத்தமான குடித்தண்ணீரை நான் தருவேன் சொன்னேன். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வமாக போட்டு தருவிக்கிறேன். அதில் பேராட்சியிலும் நகராட்சியிலும் கொடுக்கிறேன். முதலாண்டிலே அது செய்யும் சொன்னேன். அதுக்கடுத்து மக்கள் கேட்ட கோரிக்கை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை படித்துவிட்டு விவசாயம் செய்யும் பிள்ளைகள் படிப்பு வேலைப்பின்னு சொன்னார்கள். அதற்காக ஆனது முதல்வர்கள் 2 வாரத்துக்கு முன் என்னை அறிமுகப்படுத்தி 6ஆம் தேதி தொகுதி முழுவதும் 6 தொகுதிக்கு வந்தார்கள். அப்போது அவரிடம் நான் கேட்ட கேள்விக்கு முதல்வர் சொன்ன வார்த்தை மூர்த்தி அண்ணனும் ஒரு விவசாயி, நம்ம மருத்துவையும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி, பார்க்குற மக்கள் அத்தனை விவசாய சங்கம் கிராம மக்கள் இதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கேட்கிற கோரிக்கையினை ஏற்றுவார்கள். நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற பிறகு அதையெல்லாம் நாம் செய்வோம் சொன்னார்கள். அப்போதுதான் சோழிங்கூர் சட்டமன்றத்திலே இடத்தில் அங்கே நடக்கிறது. அப்போது பொதுமக்கள் வேலைகளை எங்களுக்கு தொழில் நிறுவனம் வரும் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு சம்பத் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உடன் கேட்கும்போது உடனடியாக செய்யலாம் சொன்னார்கள். அப்போது தான் 250 ஏக்கர் பரப்பளவில்
சுமார் குறைஞ்சது 20,000 பெண்களுக்கு வேலை தருவதாக தைவான் நாட்டிலிருந்து லோட்டஸ் என்கிற ஒரு ஷூ கம்பெனி, அதை இங்கே உடனே அறிவித்தார்கள் முதல்வர்கள். முதல் பணி கேட்ட கோரிக்கை முதல்வர்கள் தேர்தலுக்கு பிறகு 250 ஏக்கர் நிலத்தை வெற்றிலண்ட காலியத்தை பார்க்க சொல்லியிருக்கார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வீடு பார்க்க சொல்லியிருக்கார்கள். அதை பார்த்ததும் மாவட்ட அரசு ஒப்புதல் வாங்கி அந்த 20,000 பேருக்கு வேலை செய்வதற்கு ஷோலிங்க சட்டம் இருக்கிற அந்த ஒரு தனியார் நிறுவனம் இருக்கிறது. அதே போல் 6 தொகுதியிலும் தனியார் நிறுவனம் வருவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன். என்னால் படித்த இங்கு படித்த மாணவ மாணவர்களுக்கு உடனே படித்த முடிந்தும் உடனே வேலை தருவது இந்த ஆசி சொன்னார். மண்ணி மைந்தருக்கு அதிகமாக இங்கே இருக்கிற தனியார் நிறுவனத்தில் இந்த தொகுதியில் இருக்கிற மண்ணி மைந்தருக்கு 50%. 50% பிற மாவட்டத்துக்கு நான் யாரும் பிற மாநிலத்துக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்று நான் தனியார் நிறுவனத்துக்கெல்லாம் நான் கேட்பேன். இங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் படித்திருக்கு வேலை என்று பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறார்கள் முதல் ஒரு தர வேண்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் கேட்டார்கள் நீங்கள் வெற்றி பெற இருப்பேன்னு கேட்டார்கள். நான் வெற்றி பெற்ற பிறகு 6 சட்டமன்றத்திலே நான் லஞ்சி வளர்த்தேன். 6 சட்டமன்றத்தில் அலுவலகத்தில் தந்தேன். 6 தொகுதி அலுவலகத்திலிருந்து டெல்லிக்கு போகின்ற நாள் தவிர வாரத்தில் இருக்கின்ற 7 நாளில் 5 நாள் தொகுதியிலே தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டு அலுவலகம் பண்டிகை போட்டு அதுக்கு ஊழியர் போட்டு மக்களுடைய பிரச்சனை காலையில் ஒரு தொகுதி மாலையில் ஒரு தொகுதியை அலுவலகத்தை போடுவேன். இந்த 6 நாளைக்கும் 6 தொகுதியை உட்கார்ந்து மக்களுடைய பணியை செய்வேன் என் சொன்னால் நான் நம்ம காஞ்சிபுரத்தை தாண்டிருக்கும்போது மாதந்தோறும் மக்கள் பயிற்சியை கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தொகுதியில் மக்களுடைய அழைத்து வந்து அந்த தொகுதி மக்கள் அழைத்து வந்து என்ன பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, தண்ணி இல்லையா, சாலை இல்லையா, கழிப்பிட வசதி இல்லையா, பேருந்து வசதி இல்லையா, மருத்துவமனை இல்லையா, சுகாதாரத்தில் என்னென்ன வசதி வாய்ப்பு இல்லை, மின்சார வசதி இல்லையா, டெலிஃபோன் வசதி, எந்த வசதி எதுவுமே இல்லையோ அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து மக்கள் கொடுத்திருக்கேன். தொடர்ந்து நான் கஞ்சிபுரம் மாவட்டம் செய்தேன். அந்த பணியை நீங்கள் செய்வேன். அதையெல்லாம் அதிகாரி வருவார்கள். என் சொன்னால் மத்தியிலையும் ஒரு நிலையாட்சி, மாநிலத்திலும் நம்ம தமிழகத்திலே ஒரு நிலையாட்சி நான் காலம் இருக்கும். தொடர்ந்து